விவசாயத்தை பொறுப்பாக கவனிக்க உழைக்கிற எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா சுவைமிக்க கேரட்டில் விட்டமின் ஏ அதிகம் உள்ளது மலை பிரதேசத்தில் விளையக்கூடிய இப்பயிரில் புழு மண்ணில் இருந்தே வேர்களை தாக்கி அதிக சேதத்தை விளைவிக்கிறது இதனால் செடிக்கு சத்து கிடைக்காமல் போய்விடுகிறது இந்த நேரத்தில் கேரட் செடி எப்படி இருக்கும் இதை கட்டுப்படுத்த என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இன்றைய நிகழ்ச்சியில் கேரட்டில் வேர் முடிச்சு நூற்புழு மேலாண்மை குறித்து திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் நூற்புழுவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பா வெற்றிவேல் காளை அவர்கள் விளக்கமளிக்கிறார் இந்த கேகட் சாகுபடி சேவைகளில் பல வகையான இன்னல்கள் இருக்குது விவசாய பெருமங்களுக்கு இருக்குது அதில் முக்கியமாக பார்த்தா பூச்சி நோய் நூற்புழு இல்லை நூற்புழுக்கள் வந்து அதிகமான உற்பத்தி தன்மையை வந்து குறைக்கும் தன்மை உடையது இதனால் அந்த நூற்புழுக்கள் என்பது நேரடியாக நம்ம வயல்வெளில் காண இயலாது பூச்சி நோய்களை பார்த்து பூச்சி நோய்களை வந்து நம்ம கண்ணில் பார்த்து அதோடைய சேதங்களை வச்சு இந்த பூச்சியில் நோயின்னு கண்டுபிடிக்கலாம் ஆனால் நூற்புழுக்களை பொறுத்த மட்டும் அது மண்ணில் இருக்கிறதுனால நம்மளால் நூற்புழுக்கள் நேரடியாக கண்ணில் பார்க்க முடியாது இந்த நூற்புழுக்கள் வந்து மண்ணில் இருந்துகிட்டு வேகப்பகுதியை தாக்கி சேதத்தை உண்டாக்குவது அது இல்லாமல் இந்த பயிர்களுக்கு தேவைப்படும் சத்து பொருட்களையும் நீக்கு நீ நீர்களையும் செடிகளுக்கு கிடைக்காமல் தடுக்கிறது இதனால் செடிகளோட வளர்ச்சி குன்றி மகசூல் இழப்பு ஏற்படுகிறது இந்த நூற்புழுக்கள் என்பது மண்ணிலிருந்து சலடை வெடியாக பிழிச்சு அடுத்து நுண் கூட்டு நுண்ணோக்கி மூலம் கண்ணால் பார்க்கலாம் இந்த நூற்புழுக்கள் வந்து ஆண் பெண் வேற்றுமை உண்டும் இந்த நூற்புழுக்கள் நூலைப்போல் ரொம்ப மென்மையாக நிகமற்றதாக இருக்கும் பொதுவாக ஆண் பெண் நூற்புழுக்கள் தனித்தனியாக இருக்குது பெண் நூண்பு நூற்புழுக்கள் பகுதியாகவும் காய்கறி பகைகளை தாக்கி சேர்த்து உண்டாக்குவது ஆனால் ஆண் நூ நூற்புழுக்கள் ஒரு சில ஆண் ஆண் புழுக்களை தவிர மற்ற பகைகளை த தாக்குவதில்லை சேதப்படுத்துவதில்லை விதைகளை போட்டு இந்த செடிகள் முளைக்கும் போது அந்த பகுதியை தாக்குது இந்த நூற்புழு தாக்கிய கேரட்டினுடைய மேற்பகுதி பார்த்தீங்கன்னா இலைப்பகுதி பார்த்தீங்கன்னாக்கோ இந்த வாடி மஞ்சளாக காணப்படும் அதில் அப்படியே கிழங்கு பகுதி கீழ்ப்பகுதி பார்த்திங்கனாக்கோ இந்த கிழங்குடைய பகுதியில் பக்க பக்க சைடில் வரக்கூடிய வேகு பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கோ சின்ன சின்ன முடிச்சுக்கள் காணப்படும் இந்த கிழங்குகள் உண்டாகும் போது தாக்கும் போது இரண்டு கிழங்கு நேரடியாக சீராக முளைக்காமல் இரண்டு மூன்று பக்க வேகங்கள் உண்டாகும் அதனால் வந்து கிழங்குகள் வந்து கவட்ட கிழங்கு மாதிரி வந்து உண்டாக தன்மை உள்ளது அது மட்டும் இல்லாது இந்த வேகோடைய பகுதியில் முடிச்சு முடிச்சாக கடல்கள் காணப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த கேரக்டை தாக்கக்கூடிய பின் மாடல் நோயையும் இந்த நூற்புழுக்கள் அதிகமாக பகப்பும் தன்மை உள்ளது இந்த நூற்புழுக்கள் அதிகமாக நூற்புழு தாக்குறதுனால இந்த பின் மாடல் நோயின் தாக்குதலும் அதிகமாக அதிகமாகி செடிகளை வந்து அழிச்சு விடுறது இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒருங்கிணைந்த நூற்புழு மேலாண்மை வந்து நம்ம கையாளுடோம் அந்த வயசில் பார்க்கும்போது கோடை உழவு வந்து செய்யணும் கோடை உழவு வந்து மே ஜூன் மாதங்களில் அதிக வெப்பமுள்ள காலங்களில் கோடை உழவு செய்யும்போது அந்த மண்ணுள்ள நூற்புழுக்கள் சூரிய வெப்பத்தால் அழிக்கப்படுகிறது முதலாவதாக இரண்டாவது பயிர் சுழற்சி முறை அதாவது கேகட்டை பயிர் செஞ்சுட்டு அதே கேக்கட்டை போடாமல் ஸ்பினாச் முள்ளங்கி கோதுமை பசுந்தாள் உகங்கள் அந்த வரிசையில் வந்து பயிர் செய்யலாம் சுழற்சி செய்யலாம் மூணாவது பார்த்தீங்கனாக்கோ இந்த மண்ணில் வந்து இருபது டன் தொழுவகம் விடலாம் மூணாவதாக ஒரு டன் வேப்பம் முன்னாக்கு மண்ணில் இடலாம் இல்லாமல் அசோஸ் பயிரம் பாஸ்பர் பேக்டீரியா அப்படிங்கிறத ரெண்டு கிலோ வீதம் மண்ணில் இடலாம் இது மாதிரி சூடமனாஸ் ட்ரைகோட்மா என்ன சொல்லக்கூடிய உயிர் பூசானங்களை ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோவை ஐம்பது கிலோ தொழுவத்துடன் கலந்து மண்ணில் வந்து இடம் போது அது மண்ணில் பகி நூற்பொருட்களையும் கட்டுப்படுத்துவது அது இல்லாமல் பின் மாடல் நோய் அது இல்லாமல் பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் கொடுத்து உடைய வளர்ச்சியும் அதிகப்படுத்துது நூற்பொருட்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சுனாக்கோ லெபார்ட்ரியில் கொடுத்து மண்ணை ஆய்வு செய்தம்னாக்கோ மண்ணை வந்து பரிசோதனை செய்யும்போது அதிகமான நூற்பொருட்கள் இருந்துச்சுனாக்கும் கவிப்பு புகார் மூணு சாதம் கூண மருந்துனே முப்பத்தி மூணு கிலோவதில் இந்த மண்ணில் இறலாம் வேக முடிச்சு நூ நூட்புழு தாக்கிய இந்த கேகட் கிழங்குல பார்த்திங்கனாக்கோ கிழங்குடைய சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும் அது இல்லாமல் பக்கத்தில் இந்த கிழங்குடைய சைடில் சின்ன சின்ன முடிச்சுக்கள் காணப்படும் நான் வேறு தாக்கா நூற்புழு தாக்காத கிழங்குகளை பார்த்தினாக்கோ நல்லா தகமானதாக நல்லா ஹெல்த்தியாக ரொம்ப பெருசாக தெரியும் இது இதனால் வந்து மகசூல் இழப்பு பார்த்தினாக்கோ பொதுவாக வந்து விவசாயிகளுடைய வயல்வெளியில் பார்த்தோன்னாக்கா இருபத்தஞ்சி சதவீதம் வந்து நாற்பது சதவீத மகசூல் இழப்பினை இந்த வேகமூறிச்சி நுட்பொருட்கள் ஏற்படுத்துகிறது இந்த வேகமுடிச்சு நூட்புழுக்கள் தாக்கிய பின்பு இதை வந்து க கட்டுப்படுத்த மு முடியாது இதனால் வந்து முன்னக்கூடிய முன்னெச்சரிக்கையாக இந்த வயல்வெளியில் உள்ள மண்ணை ஆய்வுக்கூடங்களை கொடுத்து பரிசோதனை செய்வதால் இந்த நுட்பொருட்கள் எவ்வளவு எண்ணிக்கையில் உள்ளது என்பதை கண்டுபிடிச்சு ஒருங்கிணைந்த நுற்பு கட்டுப்பாடு முறையில் நம்ம மேற்கொண்டோம்னாக்கோ இந்த எழுபது சதவீதம் முதல் நாற்பது சதவீத மகசூல் இல்லை பண்ண வந்து தடுத்து மகசூல் அதிகமான மகசூலை கிடைக்கலாம் மார்க்கெட்டுக்கு போகும்போது அதிகமான விலையும் கிடைக்கும் இந்த கேகட்டுக்கு அதில் அதிலையும் அதன் மூலமாகவும் அதிகமான வருமானத்தை விவசாயிகளும் ஈட்டலாம் ஏழைகளின் பசுவான ஆடு வளர்ப்பது ஒரு லாபகரமான தொழிலாகும் இதில் குறைந்த இடத்தில் குறைந்த ஆட்களால் பராமரிப்பு செய்யப்படும் புதிய முறையை பரன்மேல் மேல் ஆடு வளர்ப்பு இதில் சிறிய இடத்தில் அதிக ஆடுகளை வளர்க்கலாம் மேலும் ஆடுகள் குறைந்த நாட்களில் விரைவாக வளர்ந்து அதிக லாபத்தை தரக்கூடியது இம்முறையில் ஆடுகள் மிகவும் சுகாதாரமான சூழ்நிலையில் வளர்கின்றன இந்த பரணமைப்பது எப்படி இதில் ஆடுகளை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இன்றைய நிகழ்ச்சியில் பரண்மேல் ஆடு வளர்ப்பு குறித்து திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் உளவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜி சுதாகர் அவர்கள் விளக்கமளிக்கிறார் ஒருங்கிணைந்த திட்டத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கறவை மாடு வளர்ப்பு பயிர் சார்ந்த தொழில்களில் கரவை மாடு வளர்ப்புக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளாடு வளர்ப்பு வெள்ளாடு ஏழைகளின் பசு என்று சொல்லக்கூடிய வெள்ளாடு வளர்ப்பானது இப்போ வந்து பெரிய லாபம் தரக்கூடிய ஒரு வேளாண் சார்ந்த தொழிலாகும் இதில் பார்த்தீங்கன்னா ஆடுகளை வந்து கொட்டில் முறை மேய்ச்சல் முறை அதுக்கடுத்து கொட்டில் சார்ந்த மேய்ச்சல் முறை என்ற பலமேறு முறைகளில் நம்ம வந்துட்டு வளர்த்தாலோ இப்போ வந்துட்டு இப்போ குறுகிய காலத்தில் பார்த்தீங்கன்னா பறன்மேல் வெள்ளாடு வளர்ப்பு அதாவது ஆடுகளை கொட்டிலுடன் பரன் அமைத்து அந்த இடத்திலே வந்துட்டு அதுக்கு தேவையான தீவனங்களை அளிக்கும் பொழுது அது மிக குறைந்த நாட்களில் துரித வளர்ச்சி அடைந்து அதிக லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலாக மாற்றப்பட்டுள்ளது இது முக்கிய பயன் என்று பார்க்கும் பொழுது முதல்ல பார்த்தீங்கன்னா குறைந்த இடத்துல அதிக ஆடுகளை நம்ம வந்துட்டு சுகாதார முறையில் நம்ம வளர்க்கலாம் இரண்டாவது பார்த்திங்கன்னா குறைந்த ஆட்களை கொண்டு அதிக ஆடுகளை நம்ம பராமரிப்பு செய்யலாம் குறைந்த நாட்களிலே அதிக எடை அது பார்த்திங்கன்னா அதிக வளர்ச்சி அடைந்து அதிக எடை கிடைச்சி அதிக வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் நோயான நோய் அதாவது செல் பேன் மற்றும் இதர நோய்கள் இருந்து பார்த்திங்கன்னா இதோட பாதிப்பு வந்து மிக குறைவு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ஆட்டுக்கோட்டையிலையும் அது சிறுநீர் மற்றும் அதோடைய புழுக்கையிலிருந்து வெளியிடக்கூடிய அம்முனியா நச்சு வாயிலிருந்து நம்ம வந்துட்டு இதெல்லாம் நம்ம மிக அதிக அளவில் பாதுகாக்கலாம் அதுக்கடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா இதில் இந்த கொட்டில் முறையில் ஆடுகளை இனம் கண்டறியலாம் எந்த ஆடு வந்துட்டு சின ஆடு எந்த ஆடு குட்டி ஆடு எந்த டயத்தில் வந்து அதை நம்ம க கடாயோட நம்ம இணைய பிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம வந்துட்டு வளர்க்கும் பொழுது குறிய காலத்தில் அதிக வருமானம் பெறக்கூடிய ஒரு தொழிலாக மாற்றப்பட்டுள்ளது இதில் பார்த்திங்கன்னா முதல்ல வந்துட்டு பரன் அமைக்கிறது பரன் அமைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டுக்கு வந்துட்டு நம்ம நல்ல மேட்டான இடத்துல நல்ல காற்றோட்டம் இடத்துல என்ன செஞ்சிடணும் கிழக்கு மேற்காக நம்ம வந்துட்டு கொட்டையை அமைக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்கு பத்து சதுரடி என்ற அளவில் கணக்கிட்டு குறைந்தபட்சம் பத்து ஆடுகளுக்கு ஒரு கிடா என்ற அளவில் நம்ம பத்துக்கு பத்து சதுரடியில் ஒரு கொட்டகை அமைக்கணும் அந்த கொட்டகையில் பார்த்தீங்கன்னா சதுர வடிவிலோ அல்லது செவ்வக வடிவிலோ அமைத்தால் ரொம்ப நல்லது ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு பறன் அமைக்கிறதுக்கு நல்ல தூண்களை வந்துட்டு கல் தூண்களையோ அல்லது சிமெண்ட் தூண்களான நல்ல அமைப்பு பயன்படுத்தி அதன் மேலே வந்துட்டு ஆனது ரெண்டு ரெண்டு இஞ்சு அகலம் உள்ள ஐந்தடி நீளமுள்ள நம்ம சக்கையில் மரச்சட்டங்களை பயன்படுத்தி பரன் அமைக்கணும் அந்த பரன் அந்த சட்டங்களுக்கு இடைவெளி பார்த்தீங்கன்னா அரை அங்கலம் தான் இருக்கணும் ஏன்னா அரை அங்கலத்துக்கு மேலே போகும்போதுல என்ன செஞ்சிடும் காலோட ஆட்டோடைய கால் வந்துட்டு உள்ளே போய் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பரனுக்கு அந்த சட்டத்துக்கு மேலே என்ன செஞ்சிடணும் கம்பி வலையில கொண்டு ஒரு நாலடி உயரத்தில் கம்பி வளையலை கொண்டு நம்ம வந்துட்டு சுத்துக்கும் நம்ம வந்துட்டு தடுப்பு ஏற்படுத்தணும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கீற்றாலையோ அல்லது நம்மளுக்கு உகந்த

நீண்ட காலத்தில் அதிக வளர்ச்சி அடைந்து அதிக வருமானம் பெறக்கூடிய ஒரு தொழில் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்துட்டு சினை ப ஒரு ஆட்டோட வந்துட்டு சினை பராமரிப்பு எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பத்து ஆட்டுக்கு குறைந்தது ஒரு ஆடு அதாவது நம்ம பராமரிப்பில் பார்த்தீங்கன்னா ஆடு வளர்ப்புலன்னு சொல்லுவாங்க இருபது பெட்டைக்கு ஒரு கிடாம் நம்ம இந்த வளர்ப்பு முறையில் பார்த்தீங்கன்னா பத்து ஆட்டுக்கு ஒரு கிடா அப்படிங்கிற முறையில் வளர்க்கணும் அது பார்த்தீங்கன்னா சினை பருவம் பார்த்தீங்கன்னா நூற்றி நாள் அதுல மாதிரி பாத்தீங்கன்னா சினை காலம்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒன்றுல இருந்து இரண்டு நாட்கள் அதாவது சினை பருவம் அறிகுறி தென்பட்டோன்னு என்ன செய்யணும்னா நம்ம கிடாய வந்துட்டு நம்ம வந்து என்ன செஞ்சிடணும் ஆடுகளோட சேர விடணும் அதுக்காக என்ன செஞ்சிருந்தோம்னா என்றைக்குமே பறனுக்குள்ள சின்ன சின்ன தடுப்புகள் குட்டிகளுக்கு தனி அறைகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சினை ஆடுகளுக்கு தனி அறைகள் கெடா கிடன்ற ஆண் ஆடுகளுக்கு தனி அறைகள் நார் அது மற்ற ஆடுகளுக்குள்ள ஒரு அறைகள் அமைத்து தனித்தனி அறைகள் அமைத்து நம்ம வந்துட்டு ஆடுகளை பராமரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஆடுகளுக்கு எந்தவித நோய் ஏற்படாமோ அதே மாதிரி குறுகிய காலத்தில் அதிக வளர்ச்சி நம்ம அடைய முடியும் தகுந்த பருவத்தில் வந்துட்டு சினை உடனே என்ன செஞ்சோம்னா சினை ஆடுகளை நம்ம வந்துட்டு தனி அறைக்கில் அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கு வந்துட்டு தீவன மேலாண்மை எப்படி வந்து அது கூட்டச்சத்து மேலாண்மை அதுக்கு தேவையான பசு தீவனங்களை கூட்டிக்

டூ ஈஸ்ட்டு டூ ஈஸ்ட்டு ஒன்று என்ற விதத்தில் நம்ம கலந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்கு குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஐந்து கிலோ அன்ற இடத்துல தீவனம் கொடுக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா தீவனம் வந்துட்டு மேலாண்மை தான் பெரிய முக்கியம் ஆடுகளை வளர்க்கும் முதல்ல முதல்ல தீவனத்தை வந்துட்டு வளர்க்கணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு நம்மளுக்கு எப்படி வந்துட்டு ஒவ்வொரு மாவுச்சத்து புரதச்சத்து சத்து நார் சத்து அப்படி என்று சொல்கிறோமோ அதே மாதிரி ஆடுகளுக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கு மாவு சத்து தேவை நார் சத்து தேவை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புரத சத்து தேவை அதே மாதிரி பார்த்திங்கன்னா நுண்ணூட்டங்கள் அடங்கிய கா மினரல் சத்து அதாவது தனிமங்கள் சத்து தேவை இந்த மாதிரி சத்துக்களை கொடுத்தோம்னா தான் அது குறைந்த காலத்தில் அதிக எடை அதாவது ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் வளர்க்குற ஆடு பார்த்தீங்கன்னா குட்டி வந்து இப்போ ஒரு அதிகபட்சம் பதினஞ்சு நாள் இந்த பதினஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா அதோட எடை பாத்தீங்கன்னா இப்போ அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ இருக்குது நம்ம விற்கிறது பூரா பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துல விற்கிறோம் ஆறு மாதத்துல ஒரு குறைந்தது நம்ம குட்டியோட இடம் பார்த்தீங்கன்னா குறைந்தது வந்துட்டு இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பது கிலோ வருது அது சராசரியாக ஒரு ஒரு தனிநபர் ஒரு பரன் அமைத்து இந்த மாதிரி ஆடு வளர்க்கும் போதில் குறைந்தபட்சம் ஒரு வருடத்துக்கு பத்து பெட்டை ஒரு கெடா என்று வளர்க்கும் போல குறைந்தபட்சம் நிகர வருமானமாக ஒரு ஆள் வந்து இருபத்தாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் ரூபா வருமானம் எடுக்க முடியும் இது வந்துட்டு எளிய முறை இதுக்கு தேவையான தீவனங்கள் என்று பார்க்கம்னா இந்த நார்ச்சத்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சத்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கம்பனி அப்பியர் புல் இருக்குது கோஃபர்க் கிராஸ் இருக்குது கினியாக்கர் கிராஸ் இருக்குது எருமை புல் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தீவன பொருட்கள்லாம் இருக்குது நார்ச்சத்து தரப்பு பார்த்திங்கன்னா இந்த கினியா புல்ல நார்ச்சத்து அதிகம் உள்ளது அதே மாதிரி புரோ சத்து நிறைந்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலி மசால் குதிரை மசால் முயல் மசால் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே கால்நடைகளுக்கு தீவன மர இலைகள் அதுக்காக எந்த ஒரு வயல் ஒரு தோட்டத்தில் ஆரம்பிச்சோம்னா அந்த தோட்டத்தை சுத்தி பார்த்தீங்கன்னா கல்யாணம் முருங்க சவுண்டல் மரம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிளேரிசீடியா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அகத்தி மரம் பூவரசு வேம்பு இந்த மாதிரி அனைத்து வகையான க மரங்களை நம்ம நட்டு பயிரிட்டு அது பார்த்தீங்கன்னா என்றைக்காவது வந்துட்டு மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம புல்லோ அல்லது வந்துட்டு நம்ம இந்த புரதத்து நிறைந்த இந்த பயிர்களை சாப்பிடாது மழை மர இலைகளை வெட்டி கொண்டு வந்து நம்ம வாட்டில் வந்துட்டு இடத்துல போட்டுக்கிட்டோம்னா அந்த இலைகளை சாப்பிட்டு வந்து தினராத்திரமாக வளரும் ஒரு ஆடு குறைந்த பட்சம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நல்ல முறையில் பறன் ஆடு வளர்ப்பு முறையில் நம்ம வைச்சோம்னா குறைந்தது பார்த்திங்கன்னா ஆறு மாதத்தில் நாற்பது கிலோ வரைக்கும் கொண்டு போகலாம் ஒரு கிலோ வந்துட்டு இன்றைய விலை பார்த்தீங்கன்னா குறைந்தது வந்து முந்நூறுரூவா வச்சாலும் ஸோ ஒரு ஒரு ஆடு வந்து பதினெட்டாயிரம் சர்வ சர்வசாதாரணம் அறுபது கிலோ கணக்கு வச்சோம்னா அறுபது இன்ட்டு ஒரு முந்நூறுரூவா பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் நம்ம வந்துட்டு நம்ம நிகர லாபம் பெறலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்கு குறைந்தது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அடர் தீவனம் குட்டி ஆடுகளுக்குன்னா பார்த்தீங்கன்னா நூறு கிராம் நூறுலேருந்து இரநூறு கிராம் வரைக்கும் கொடுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிட கெடரி மற்றும் பெண் ஆடுகள் கிடா ஆண்டு பெண் ஆடு சின்ன ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குறைந்தது அரை அரை கிலோ கொடுக்கணும் நார்மலாக இருக்கக்கூடிய சின்ன இல்லாத ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறு கிராம் கொடுக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணீர் சுத்தமான தண்ணீர் எப்பயுமே ஆடுகளுக்கு சுத்தமான தண்ணி ஐந்து லிட்டர்லேருந்து பத்து லிட்டர் வரைக்கும் கொடுக்கலாம் ஆட்டின் இடையை பொறுத்து பாத்தீங்கன்னா பெரிய ஆடுகளுக்குனா பத்து லிட்டர் வரைக்கும் கொடுக்கலாம் நம்ம வந்து மற்ற குட்டி ஆடுகளுக்குலாம் குறைந்தது ஐந்து லிட்டர்லேருந்து பத்து லிட்டர் தண்ணி கொடுக்கும் போல அது அவருடைய விருத்தியை பார்த்தீங்கன்னா நல்லா திடகாத்திரமாக வளர்ந்து இந்த மாதிரி அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆடுகளை வந்துட்டு எப்போயுமே கோழி வளர்ப்பு முறையில் என்ன பண்ணாங்கன்னா முதல்ல கோழி வந்துட்டு தெருவில் இப்போ சுற்றிக்கிட்டு இருந்தது அதுக்கடுத்து வந்து ஆள்குள் முறைன்ற கொட்டைக்குள்ளே வளர்த்தாங்க அதுக்கடுத்து கேஜ் கூண்டு முறையில் வளர்த்தாங்க அதே மாதிரி தான் எப்போ வந்துட்டு ஆடுகளை வந்துட்டு வெளிவிடாமல் எப்பயுமே வெளிவிடாமல் உள்ளே வந்துட்டு நம்ம கறிக்காக பயன்படுத்தும் போதில் ஆட்டு கொட்டைக்குள்ளே வளர்க்கும் போதில் குறுகிய காலத்தில் அதிக இடப்பட்டு நம்ம வந்துட்டு அதிக நிகர வருமானம் பெறலாம்ன்றதை இந்த பறன் மேல ஆடு வளர்ப்பு இது முக்கிய குறிக்கோளே பார்த்தீங்கன்னா நோய் நொடி இல்லாத ஒரு ஆடு வளர்ப்புனா பார்த்தீங்கன்னா இது எனி டைம் மணி எப்போ வேணாலும் நம்ம வந்துட்டு பணம் ஆயிக்கலாம் ஆடுகளை பார்த்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்னு சொல்லுவாங்க இது எப்போ வேணாலும் பணம் ஆய்க்கிடலாம் தேவைப்பட்ட டயத்தில் இந்த என்ன செய்யலாம் உடன்குடனே ஆடை வைத்து நம்ம வந்து பத்தாயிரமோ இருபதாயிரமோ ஒரு செலவுக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி கால கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா நோய் நொடிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பரன்மேல் ஆடு வளர்க்கும் போது அதுக்கு நோய் நொடிகள் வந்துட்டு மிக குறைவு ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வறுமுன் காப்பது தான் இந்த மிக சிறந்த நோய் இது பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துலேயும் ஜனவரி மாதத்துலையும் ஜூலை மாதத்துலேயும் அதுக்கு என்ன செஞ்சிடணும் கோமாரி நோய்கள் வரும் அது டாக்டர் நம்ம கன்சல்ட் பண்ணிட்டு கோமாரி நோய்களுக்கான தடுப்பூசி வருமுன் காப்பது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மழை சீசன் இப்போ ஆகஸ்ட்டு செப்டம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா துள்ளுமாரி நோய் துள்ளி துள்ளி குதித்து சாகக்கூடிய ஒரு நோய் வரும் அதுக்கான முன்னெச்சரிக்கை அது துள்ளு மா துள்மாரி நோய்க்கான எதிர்ப்பு மருந்துகளை உடனுக்குடனே நம்ம செலுத்திட்டோம்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இதில் பார்த்தீங்கன்னா பெண் தொல்லை கிடையாது அதுக்கடுத்து செல் தொல்லை கிடையாது முறையில செய்யும் போல நம்ம வந்து அதிக நிகர லாபம் பெறலாம் என்றது மீண்டும் அடுத்த பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் மேலும் பல புதிய பயனுள்ள தகவல்களோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்